ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலப்பறை போலும் வைத்தனை நந்தி மகர்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுக்கிட்டேன். உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் பலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகடே. அன்னை பாதம் போற்றி, அவள் தரும் தமிழை போற்றி. அவைத்தலைவர் நண்பர் இளந்தமிழவர்களே, இன்று என்னோடு சேர்ந்து இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற முனைவர் அண்ணாதுரை அவர்களே மற்றும் நண்பர் குணா அவர்களே, வாரிய தலைவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களும் இருக்கின்றார்கள், எல்பிஎஸ் சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள், உங்கள் அனைவரையும் வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். வணக்கம். இது நம்முடைய ஒரு கால் தமிழ் மென்பொருள் பயன்படுத்திய சில எழுத்துக்கள் ஓடலாம். காரணம் கேட்டீங்கன்னா, இது கணினியில் செய்து இங்கே பயன்படுத்தும் போது நன்றாகவே வந்திருக்கின்றது, கை கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். சரி, சபை கல்வி என்று சொல்கின்ற பொழுது நமக்கு எதற்காக சபை கல்வி என்று பார்க்கின்ற அந்த ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கின்றோம். பொதுவாகவே இப்பொழுது நம்ம அண்மை காலமாக பத்திரிகைகளை பார்க்கின்ற சில சிக்கல்கள், 2-3 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நினைக்க ஜோர் மாநிலத்தில் என்று நினைக்கின்றேன், இடைநிலை பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் அந்த பள்ளியில் படிக்கின்ற ஒரு மாணவியை கழுத்தறுத்து கொன்றதோடு அவருடைய தாயாரையும் கழுத்தறுத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன என்று நேற்று முந்தா நாள் பத்திரிகையில் பார்க்கின்ற பொழுது ஒருதலை காதல் என்று செய்திகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. இது சில சிக்கல்களை நம்ம பார்க்கின்றோம் சமூகத்தில். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏறக்குறைய இப்பொழுது புள்ளிவரங்கள் போலீஸ் துறையில் காவல்துறையினுடைய புள்ளிவரங்களை பார்க்கின்ற பொழுது 71 விழுக்காட்டு, அதாவது குண்டர்கும் பள்ளிகளில் ஈடுபடுகின்றவர்களை பார்க்கின்ற பொழுது 71 விழுக்காட்டினர் இந்தியர்களாக இருக்கின்றார்கள். சிறைச்சாலைகளில் கைதிகளும் பார்க்கின்ற பொழுது இந்தியர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். ஆக இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன, அரசியல் காரணம், சமூக காரணம், மற்ற காரணங்களாக இருக்கின்றன. அதில் நாம் நினைத்து பார்ப்பது சமயமும் ஒரு காரணமாக இருக்கலாம், சமய அறிவு இன்மை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நினைக்கின்றோம். சரி, அண்மையில் பார்த்தீங்கன்னா பிரதமர் தொழிலை அழைத்திருந்தார்கள் எங்களை. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணுகின்றார்கள். அதில் அவர்களுடைய அந்த என்ன சொல்கிற ஆதக்கம் என்னவென்றால், ஏன் இந்தியர்கள் மத்தியிலே குற்ற செயல்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன, இதற்கு என்ன செய்யலாம், சிறைச்சாலைகளிலே அவர்களுடைய சிறை நிரப்பும் போராட்டம் போல நம்ம இந்தியர்கள் வந்து சிறையில் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள், இப்போ என்ன காரணம் அப்படின்ற ஒரு அதுக்கு தவிர்ப்பதற்காக சில ப்ளூ பிரிண்ட் தவிர்ப்பதற்காக அவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கூடிய விரைவில் நம்முடைய சில எண்ணங்கள் நிறைவேறும் என்று நினைக்கின்றேன். அதாவது சமய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நிலை வரும் என்று நான் நினைத்து பார்க்கின்றேன். இப்போ நம்ம பார்க்கின்ற பொழுது அடிப்படையில் எதற்காக நமக்கு சமய கல்வி என்று பார்க்கின்ற பொழுது, மற்ற பார்த்தீங்கன்னா இங்கே நண்பர்கள் வந்த நண்பர்கள் எல்லாம் அது மூன்று, அதாவது நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை அப்புறம் பேசுவோம். அதில் பார்த்தீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நமக்கு கல்வி தேவை, அதே போல் ஆன்மீக வாழ்க்கைக்கு சமய கல்வி என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு அடிப்படையாக நீங்கள் பெரிய ஆன்மீகவாதியாக உருவாக அவர்கள் போவதில்லை, இருந்தாலும் கூட நல்ல பண்பட்ட மனிதனை மாந்தனை உருவாக்குவதற்கு நிச்சயமாக சமய கல்வி நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்கின்ற பொழுது அந்த இந்துக்கள் மத்தியிலே இருக்கின்ற சமூக சிக்கல்களை களைவதற்கு சமய கல்வி முக்கியமான ஒன்றாக இருப்பதாக நான் எதிர்பார்க்கின்றோம். இப்போ நம்முடைய தேசிய கோட்பாடு ருக்கோட்டுக்காரா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது, பிரச்சாயங்கப்பட்ட துவான் என்று சொல்கின்றோம் இல்லையா. ஆகவே அதான் நம்முடைய முதல் கோட்பாடு, அதுதான் ஆக நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு இந்த சமய கல்வி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய தேசிய கல்வி தத்துவம் என்று சொல்கின்றோம், தேசிய கல்வி தத்துவத்தை பார்க்கின்ற பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதில் முக்கியமான 4 கூறுகள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று இன்டலெக்ட், ரோஹானி, இமோசி, தட் ஜஸ்பாடி என்று பார்க்கின்றோம். ஆக தமிழில் பார்க்கின்ற பொழுது அதில் அதாவது அறிவாற்றல், ஆன்மீகம், உள்ளம், உடல்,
ஆகியவற்றில் ஆகியவை ஒன்றிணைந்து சமநிலையும் இயல்பும் பெற்ற தனிமனிதரின் ஆற்றலை முழுமையாக மேம்படுத்தும் ஒரு தொடர் முயற்சி என்று நம்முடைய கல்வி தத்துவத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு முக்கியமாக இது ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக தெரியும், ஜேரி என்று சுலபமாக சொல்வார்கள், ஆகவே ஜஸ்பானி, இமோசி, ரோஹானி அண்ட் இன்டலெக்ட் என்று சொல்கின்றோம். ஆக அதில் நிச்சயமாக முதல் பேசுகின்ற பொழுது அண்ணாதுரை அவர்கள் ஜஸ்பானியை பற்றி பேசினார்கள். பள்ளிக்கூடங்களிலே பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து விளையாட்டுத்துறை போன்றவற்றையெல்லாம் மாணவர்களுக்கு அந்த உடல் வளர்ச்சி அதெல்லாம் நிச்சயமாக அந்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இமோசியும் ஓரளவு நமக்கு இலக்கியங்கள் வாயிலாக, மொழியின் வாயிலாக அவருடைய இமோசியை நம்ம வளர்க்கின்றோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டலெக்டும் இருக்குது. இப்போ நம்ம நண்பர் குணா பேசுகின்ற பொழுது அவர் டிஜிட்டல் பற்றி பேசுகிறார் இல்லையா, கணினியை பற்றி பேசுகிறார், அவரை இன்டலெக்ட் வளர்ச்சியை பற்றி பேசுகின்றோம். ஆனால் ஆன்மீகம் என்பது நமக்கு இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு வழங்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக இல்லை. ஆக தேசிய பள்ளிகளிலோ அல்லது இஸ்லாமிய மாணவர்களுக்கு அது வழங்கப்படுகின்றது இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய பள்ளிகளில் ஒரு இஸ்லாமியர், ஒரு ரெண்டு இஸ்லாமிய மாணவர் இருந்தால் கூட அவருக்கு ஒரு உஸ்தாத் வந்து நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படித்தானே ஐயா, நிச்சயமாக இருக்குது, அது நிச்சயமாக அது பள்ளிகளில் வழங்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு அது வழங்கப்படுவதில்லை. அப்படி என்றால் பழசாப்பா அப்படின்னு கேட்டுக்காரா ஏதோ கோளாறு என்று நினைக்கிறோம். நம்முடைய கல்வி முறையில் அது நமக்கு கவனிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. அரசாங்கமே அதை செய்ய வேண்டும், இல்லை என்றால் பழசாப்பா அப்படின்னு கேட்டுக்காரா நமக்கு தேவையில்லை. ஆக அந்த அடிப்படையில் இதை நிறைவு செய்வது நிச்சயமாக அரசாங்கம் செய்யவில்லை என்றாலும் கூட நாம் அதை நிறைவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று நாம் நினைத்து பார்க்கின்றோம். அரசாங்கம் ஒருபோது தடையாக இல்லை. இது 75களிலே பார்க்கின்ற பொழுது அப்பொழுது இந்த பலிசெய்து திரும்ப மாநிலத்தினுடைய நிறுவனர், அதாவது லெப்டினன்ட் கர்னல் கரு சாத்தி அவர்கள், அவர் பார்த்திங்கன்னா அப்பொழுது உள்ள கல்வி அமைச்சர் பிரதமர் திரு மகாதீர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தின் பதிலே பிரதமர் அவர் திரு மகாதீர் குறிப்பிட்டிருந்தார் என்னவென்றால், சமய கல்வியை நீங்கள் வழங்கலாம், ஆனால் அது உங்கள் சொந்த செலவிலே வழங்க வேண்டும், பள்ளி நேரத்துக்கு அப்பால் நீங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அனுமதி வழங்கியிருந்தார். ஆக அதில் வந்து நம்ம செய்ய முடியாது என்று இல்லை, செய்யலாம், அது செய்யாமல் விட்டால் பல சிக்கலுக்கு நம்ம ஆளாவோம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த நிலையை நம்ம தவிர்ப்பதற்காகத்தான் நான் பார்த்தோம் ஏறக்குறைய 1996 அப்படி என்றால் இதோடு 20 ஆகிவிட்டன. 20 ஒரு முயற்சி, தொடர் முயற்சியாக இந்த முயற்சியில் பார்த்திங்கன்னா நான் அவர் மாமல்லத்துடைய ஸ்தாபகர் சொன்ன இல்லைங்களா, அவர் சாத்தியா அவர்கள், பேராசிரியர் என் எஸ் ராஜேந்திரன் போன்ற அந்த குழுவினர், சமயம் ஓரளவு தெரிந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலே முதல்ல இதை தொடங்கிட்டோம். அப்போ பார்த்தீர்கள் என்றால் இதுவரை நாங்கள் கடந்து வந்த பாதையிலே பாடத்திட்டம், ஆசிரியர் கையேடு, பிரார்த்தனை கோவை, அதோடு சேர்த்து இந்த நூல்கள் சமய கல்வியை கற்பிப்பதற்காக இந்து தர்மம் இளநிலை 1, பிறகு இந்து தர்மம் இளநிலை 2, இந்து தர்மம் இளநிலை 3 என்ற நூல்களை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கின்றோம். இது பார்த்துருக்கின்ற 2012 முதல் 524 தமிழ் பள்ளிகளுக்கும் இந்த நூல்கள் வழங்கப்பட்டு விட்டன. ஆனால் சில தெரில இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு, ஆய்வுகள் சென்ற ஏப்ரல் 22 ஒரு 50 ஆசிரியர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டது. சிலாங்கூரில் 70 ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள். அங்கே ஒரு கருத்தறி பாரத்தினை கொடுத்திருந்தேன். கருத்தறி பாரம் என்று நினைக்கிறேன், இப்போ கூட நம்ம கிட்ட கொடுக்கணும்னு நினச்சி அவங்க பின்னால் மறந்துட்டாங்க போல இருக்கு. சிலன் இருக்கார் பின்னால். கருத்தறி பாரம் நீங்கள் முடிஞ்சுனாக்கா இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த புத்தகங்கள் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அடுத்து நாங்கள் எந்த கட்டத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று நினைத்து பார்க்கலாம். காரணம், இந்த பள்ளிக்கூடத்திற்கு ஏறக்குறைய 16,000 ஒவ்வொரு நூலும் 16,000 பிரதிகள் அடிக்கப்பட்டு இலவசமாக எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் அனுப்பப்பட்டது. அதாவது அவங்களுடைய மாணவர்கள் எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு முதலாம் ஆண்டில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் ஒரு நூல், இளநிலை 1, 2 இளநிலை 2 ஒவ்வொரு மாணவருக்கும் கிடைக்கிறது போல் எல்லா பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டன. ஆனால் அது தேர்தல் காலமாக இருந்ததினால் நான் நினைக்கிறேன் இந்த ஆசிரியர் நினைச்சா தேர்வு தேர்தலுக்காக கொடுக்கின்ற ஒரு கிமிக் போல இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்களா என்னமோ தெரியல. மற்றொன்று, அது என்ன ஆச்சுன்னு சில தலைமை ஆசிரியர் கேட்கும்போது அது பள்ளிகளத்தில் இல்லைங்க, அப்படி ஒரு புத்தகமே வரல அப்படின்றாங்க. தெரில என்ன நடந்துச்சு தெரில, ஆனால் முயற்சி பண்ணுவோங்களே. ஸோ இதெல்லாம் வழங்கப்பட்டு விட்டது 2013 அப்போ ஏறக்குறைய ஒரு 4 ஆகிவிட்டன. சில பள்ளிக்கூட சிறப்பாக பயன்படுத்துகிறார்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2017 முதல்ல இன்னும் 3 நூல்கள் நம்ம இப்பொழுது தயாரித்து விட்டோம். இன்னும் 3 நூல்கள் பள்ளிக்கூடத்துக்கு வழங்கப்படும், 4, 5, 6.
அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று வழங்கப்பட்டு விட்டது, 4, 5, 6 என்பது தொடர்ந்து வழங்கப்படும். அதோடு சேர்த்து இப்போ எப்படி பாடம் நடத்துவது என்று கூட தெரியாத நிலையிலே பல நிலை சூழ்நிலைகள் இருக்கின்றன. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம முடிந்த வரையில் வெளியில் உள்ளவங்களும் வந்து அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் போய் நேராக அவங்க பாடம் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு நான் சொல்கிறேன் ஏன்ட்டு. அப்போ அதற்கு எடுத்துக்காட்டு பாடக்குறிப்புகளும் இப்பொழுது தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அங்கே இவ்வளவு வேலையும் ஏறக்குறைய ஒரு கல்வி அமைச்சு செய்கின்ற வேலை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடைவிரித்தேன், கட்டுவாரில்லை, கட்டிவிட்டேன் என்று வள்ளலார் சொன்னது போல போகாமல் இது நல்ல பயனை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். சரி, ஆக இந்த பாடத்திட்டத்துடைய குறியிலக்கு என்னவென்றால், நாம் தேசிய கோட்பாட்டுக்கும் தேசிய கல்வி தத்துவத்திற்கும் ஏற்ப பல்வேறு சமய பின்னணியை கொண்ட மலேசிய நாட்டில் புரிந்துணர்வு, ஒற்றுமை, முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்து சமய தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி நடக்கும் மலேசிய இந்துவை உருவாக்குவதாகும். இதில் குறிப்பாக நான் மலேசிய இந்து என்று சொல்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டு சூழலில் நம்ம எப்படி வாழ்வது, நல்ல இந்துவாக எப்படி வாழ்வது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதுதான் நம்முடைய குறியிலக்கு, அந்த பாடத்திட்டத்தில் உள்ள குறியிலக்கு. இந்த புத்தகங்கள்லாம் இது பார்த்திங்கன்னா, இதுதான் அதனுடைய பாடத்திட்டம். இது பார்த்திங்கன்னா, இந்த பாடத்திட்டம் வந்து கேட்பாங்க சில பேர், நீங்கள் மட்டும் எப்படி நீங்கள் தயாரித்து நீங்களே கொடுக்குறீங்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பார்கள். இந்த பாடத்திட்டம் வந்து ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகள், 1996 தயாரிக்கப்பட்டு, 96 தயாரித்து 98 நானே நேராக இது நிச்சயமாக கேள்வி வரும் என்பதற்காக காஞ்சிபுரத்திற்கு எடுத்து சென்றேன். ஸோ காஞ்சிபுரத்தில் உள்ள பெரியவரிடம் வழங்கி, பிறகு அவருடைய அங்கே ஆஸ்தான புலவர் இருந்தார், அவரிடம் கொடுத்து சரிபார்த்து அதை திருத்தி கொடுத்தார்கள். அதன் பிறகுத்தான் நாம் அதை அச்சிட்டோம். ஆகவே இதுவும் சொந்தமாக நாம் செய்வதற்கு விட மற்றவருடைய பெரியவர்களுடைய அந்த கருத்துக்களையும் கேட்டுத்தான் இது செய்யப்பட்டது. அடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது ஆசிரியர் கையேடு. ஆசிரியர்களுக்கு தேவையான சமய கருத்துக்கள் இந்த நூலில் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் படித்துக்கொண்டு கற்பிப்பதற்கு அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் இதில் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஆசிரியர் கையேடு. பிறகு பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை கோவை. பிரார்த்தனை கோவை என்று சொல்வது, இந்த பிரார்த்தனை கோவையில் என்னென்ன பாடல்கள் நாம் கற்பிக்கின்றோமோ அந்த பாடல்களுடைய தொகுப்புகள் இருக்கின்றன, பஜனைகள் இருக்கின்றன, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், திருக்குறள், இது போன்ற தொகுப்புகள் எல்லாம் அதில் இருக்கின்றன. காரணம் நம்முடைய சில ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் நாம் மறந்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பெரும்பாலும் பிள்ளைங்களுக்கு போய் சேர்றதும் இல்லை. ஆக சமய வகுப்புகள் மூலமாகவாவது நம்ம அது போக வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கம். அதோடு சேர்த்து இதில் திருமுறை பாடல்கள் எல்லாமே அதில் ஒருங்காக அவங்கள்ட்ட கொடுப்பதற்கு சுலபமாக இருக்கணும் வழங்கியிருக்கின்றோம், தயாரித்திருக்கின்றோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இடைநிலை 1, இடைநிலை 2, இடைநிலை 3 மேலே உள்ளது அந்த கலர் கலராக இருக்கிற புத்தகம் அது இங்கே இருக்கிறது. அது கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி புக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நடவடிக்கை புத்தகம். உங்கள்கிட்ட இலவசமாக புத்தகம் கொடுத்தா கூட திரும்ப திரும்ப நம்ம அச்சடித்து கொடுப்பதற்கு நம்மகிட்ட பணமும் இல்லை இல்லைங்களா. ஸோ அதுக்காக எந்த வழியிலாச்சும் நீங்கள் சிக்கனப்படுத்த முடியும்னா, குறைஞ்சது ஒரு 3 ஆண்டுகள் நீங்கள் பயன்படுத்திட்டாலும் அடுத்து ஏதாச்சும் பணத்தை யாராச்சும் பார்த்து பிடிச்சி அவங்ககிட்ட வாங்கி கொடுக்கலாம். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த முதல் நூல் வந்து பார்த்தீங்கன்னா அது யாயசன் மைனாடி அவங்க வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க, யாயசன் மைனாடி. அதே போல் பிரதமரும் அதுக்கு பணம் கொடுத்துருக்கின்றார். நம்ம பிரதமர் வந்து நம்ம நினைக்கிற சமயத்துக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு, ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய நேரடியாக தெரியப்படுத்தாமல் நிச்சயமாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அடுத்த ரெண்டு புத்தகமும் அடிப்பதற்காக பணத்தை கொடுத்திருந்தார்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த நூல்களை அச்சடிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் இவற்றை பள்ளிகளுக்கு கொண்டு சேர்ப்பதும் பெரிய சிரமம். அதற்காக நம்ம பார்க்குறோம் சில என்ன சொல்கிறோம் அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணோம் இல்லையா. ஸோ இவெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் அனுப்பப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் வழங்கியிருக்கின்றோம். பேரா மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்களில் நான் நினைக்கிறேன் எல்லா ஆசிரியர்களும் பயிற்சிகள் வழங்கியிருக்கு. எல்லா ஆசிரியரும் சொல்ல முடியாது, அதாவது அந்த சமயம் சார்ந்த தலைமை ஆசிரியர் மன்றத்தோடு இணைந்து அந்தந்த மாநிலங்களிலே அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. இதற்கு நிச்சயமாக மாநில அமைப்பாளர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும். அவர்கள் பெரும்பாலானவர்கள் நன்றாக உதவி செய்தார்கள். முதல் முதலில் நாங்கள் செய்தது ஜோர் மாநிலத்தில் தான், 1999 அப்பொழுது ஆர்டி தியாகராஜன் என்பவர் ஆகிய அமைப்பாளராக இருந்தார். அதே போல் தொடர்ந்து இப்பொழுது இடையிடையே செய்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து வந்து இருக்கின்றது. தேவைக்கேற்ப அந்த பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆக நம்முடைய சிக்கல் என்ன என்று கேட்டால், பள்ளிகளிலே பார்க்கின்ற பொழுது அமலாக்கத்தில் பல சிக்கல்களை நாம் எதிர்நோக்கின்றோம். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால், இது முதலில் நான் சொன்னது போல் பல பள்ளிகளை செய்கின்றார்கள், அதுக்கு நேர பற்றாக்குறை இல்லையா. இன்னொன்று ஆசிரியருடைய வேலை பளு அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று ஆசிரியருக்கு போதுமான சமய அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது.
அதோடு சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு சிலருக்கு சமயத்தில் நாம் செய்ய வேண்டும் என்பது அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது. இதில் பல மாதிரியான இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டு முறைகளில் வேறுபாடுகள் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் நான் குரு வழிபாட்டில் தான் செய்வேன், மற்றது செய்ய மாட்டேன் என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் பல கோளாறுகள் இருக்கின்றன. நம்மை பொறுத்தவரையிலே ஒரு இந்து மாணவனுக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் அவனுக்கு அடிப்படையில் நம்முடைய சமயத்தில் சொல்லப்பட்ட என்ன தத்துவங்கள் இருக்கின்றன, அங்கே அறுவகை சமயம் இருக்கின்றது, அந்த அறுவகை சமயத்தில் அவர்கள் பொதுவான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு வயது எட்டிய பிறகு அவர்கள் என்ன அவர்கள் விரும்புகின்றார்களோ அந்த துறையை, சைவம் என்றால் சைவம் போகலாம், அல்லது அது சிவ வழிபாட்டுக்கு போகின்றார்களோ அல்லது கௌமாரத்துக்கு போகின்றார்களோ அது பிறகு அவங்க முடிவு செய்யட்டும். ஆனால் அடிப்படையில் முதல்ல சமய அடிப்படை கூறுகள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த பாடத்திட்டத்தில் வலியுறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். ஆக நான் என்ன எதிர்பார்க்கின்றேன் என்றால், ஒன்று ஆசிரியர்கள் செய்கின்றார்கள், ஆனால் என்னென்னா உண்மையில் பார்த்திங்கன்னா எனக்கும் தெரியும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் வேலை பழு எவ்வளவு அவங்களுடைய கோபிஸ்னஸ் செய்கிறது விட்டுட்டு அவங்க மற்றதெல்லாம் அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்வி இலாக்கத்திலிருந்து அதாவது மேலே என்ன ஒரு ஒரு கல்வி அமைச்சர் ஒரு புதிய அமைச்சர் மாறினார்னா புதிய கொள்கைகள் திட்டங்கள் எல்லாம் வருது, அது பெப்பு பக்கு அவங்களால் தாங்க முடியல இல்லையா. அதில் கணினியில் வேறு சேவர் வேறு அடிக்கடி ஹேங் ஆகிரும், ராத்திரியில் விழித்திருந்து மார்க்கெல்லாம் புள்ளிகளெல்லாம் சேர்க்கின்ற நிலைகள்லாம் இருக்குது. இப்போ அவங்களுக்கும் வேலை பழிவு அதிகமாக இருக்கிறது. ஆக என்ன எதிர்பார்க்கின்றோம் என்றால் இந்த பெற்றோர்கள் அதில் வந்து கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருந்தால் அல்லது அந்த எல்பிஎஸ்சில் உள்ளவங்க கூட அதற்கு உதவி செய்யலாம். காரணம் சமயம் என்பது நம்முடைய கடமை, நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம வழங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, அதற்கு நல்ல வாய்ப்பு நமக்கு தமிழ் பள்ளிகள் அமைந்திருக்கின்றன. இல்லை என்றால் இந்த நாட்டில் நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு அவர் நல்ல மனிதனாக வாழ்வதை பார்க்க முடியாது. பல்வேறு சமூக சிக்கல்கள் இதைவிட மோசமாக போகலாம். ஸோ அதை தவிர்ப்பதற்காக பெற்றோர்கள் இணைந்து ஆசிரியர்களுக்கு உதவ வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இதை இப்பொழுது அமல்படுத்தி வருகிறோம். பார்த்தீங்கன்னா பினாங்கு மாநிலம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பினாங்கு மாநிலத்தில் பார்த்தீர்கள் என்றால் அங்கே அதாவது ஐயா கோயில் ஒன்று இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபேமஸான கோயில் எல்லாருக்கும் தெரியும், ஜலம்பாறு முனியாண்டு முனீஸ்வரர் கோயில் இல்லையா. ஸோ பாருங்கள் அவங்க அங்கே ஆடு வெட்டுறது கடை வெட்டுற கோயிலாக இருந்தாலும் கூட ரொம்ப அற்புதமான சேவை செய்கின்றார்கள். அங்கே உள்ள அந்த மாநிலத்தில் உள்ள 28 தமிழ் பள்ளிகளிலும் அவர் என்ன செய்தார்கள், 28 தமிழ் பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அனைத்து பயிற்சிகளுக்கு பயிற்சி கொடுக்க சொன்னார்கள். நாங்கள் அவருக்கு பயிற்சி கொடுத்தோம். அதன் பிறகு அந்த மாநிலத்தில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் அவர்களே நூல்களை மீண்டும் வாங்கி கொடுத்தார்கள். ஏற்கனவே நாங்கள் வழங்கிவிட்டோம், இருந்தாலும் மீண்டும் அவர்கள் வாங்கி கொடுத்து அந்த சில ஆசிரியர்களுக்கு பயிற்சியும் கொடுத்தார்கள். அது போதாத நிலையிலே வெளியிலே சமய ஆசிரியர்களையும் அந்த பயிற்சிக்கு வந்திருந்தார்கள். அவர்களை அனுப்பி அந்த பள்ளிக்கூடங்களிலே சமய வகுப்புகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள். இப்பொழுது தொடர்ந்து சிறப்பாக நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த சமய வகுப்புகளை நடத்துகின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பழித்தொகை அலவன்ஸ் கொடுக்கின்றார்கள், மாதம் 300 ரிங்கிட் வழங்குகின்றார்கள். ஸோ அப்போ அவர்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். பினாங்கு மாநிலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உண்மையில் ஒரு மாடல். ஸோ அதை தான் நம்ம நினைத்து பார்க்குறோம், இப்படி எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு. இப்போ அடுத்த கட்டமாக நிச்சயமாக ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்தில் செய்யாத நிலையிலே நீங்கள் தொடர்பு கொண்டால் அங்கு உள்ள சமய ஆசிரியர்கள் வெளியில் உள்ளவங்க உங்கள் வகுப்பில் உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து கற்பிப்பதற்கான ஏற்பாடுகளை பயிற்சிகளை நாம் வழங்க முடியும். சமய ஆசிரியர்கள்னால் என்னென்ன ஒரு நகைச்சுவை எனக்கு நினைவு வருகிறது. ஒரு அண்மையில் நான் சுங்கசி போட்டுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு நண்பர் அவர் வந்து அந்த மலைசை திருப்பம் மாமல்லத்துடைய அருள் நிலையம் என்று சொல்லுவோம், அது ஒரு பிரான்ச், அருள் நிலையம் என்ற பிரான்ச், அங்கே அந்த கிளையில் வந்து அவர் தலைவராக இருக்கின்றார். அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றுக்கு போயிருந்தேன். நான் அவருடைய முகவரி எடுத்து போல கைத்தொலைபேசியும் இல்லை என்கிட்ட. அப்போ போன அந்த தமன் தூள் சம்பந்தன் அங்கே போகும்பொழுது அந்த பையனுக்கு ரெண்டு மூணு பையன் இருந்தாங்க, கேட்டேன் அவர் பேரை சொல்லி கேட்டேன். அவர் பேர் இருசன். இருசன் வீடு எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு, இருசனா தெரியாது அப்படின்னாரு. அப்புறம் அவர் ரெண்டு மூணு பேரும் கேட்ட தெரியல. அப்புறம் எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, சரி இப்படி கேட்டு பார்ப்போமா அப்படின்ட்டு. என்ன கேட்டுப்பேன் நினைக்கிறீங்க சமயம் அப்படி கேட்டுப்பேனா? இல்லை, சமயம் அப்படி கேட்டால் யாருக்குமே தெரிய வேண்டியது. என்னென்னு கேட்டால் அந்த இறந்த வீட்டில் பாட்டு பாடுவார்களே அவர் வீடு எங்கே அப்படின்னு கேட்டேன். ஓகே, அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சமய ஆசிரியர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. நமக்கு பொறுத்த வரைக்கும் சமயம்னாக்க என்னென்னா இறந்த வீட்டில் பாடுறது தான், அதான் சொல்ல வரேன். ஆக ஒரு ஆன்மீக ஒரு ஆன்மா ஒரு நல்ல மனிதரை உருவாக்க வேண்டிய அந்த சமயத்திற்கு நிச்சயமாக நம்முடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய இது எங்களுடைய முகவரி, உங்களுக்கு ஏதோ தொடர்புகள் வேண்டும் என்றால் அல்லது புத்தகங்கள் வேண்டும் என்றால் நான் அந்த கருத்தறி பாரத்தை கொடுத்திருக்கின்றேன். ஒரு பள்ளிக்கு ஒரு பாரமாக நீங்கள் நிறைவு செய்து எனக்கு கொடுத்தீர்கள் என்றால் என்ன எதிர ஒரு 2 நிமிஷம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு முதல் நம் நிச்சயமாக எல்லா பள்ளிக்கூடத்தையும் கொடுக்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நடக்கலை.
ஸோ அதனால் என்ன செய்கிறோம்னாக்கா 20 விழுக்காட்டு மட்டும்தான், 522 பள்ளிகளில் 20 விழுக்காட்டு பள்ளிகளை மட்டும்தான் தெரிவு செய்து நிச்சயமாக அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி அவர்களுக்கு அங்கே நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றோம். நிச்சயமாக உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக நடத்தும். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீணாக பணத்தை செலவழிக்கிறத விட ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடம் எது நடத்துகிறாங்களோ அதற்கு அதிகமாக நம்ம நேரத்தை செலவு செய்து அதை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் செய்யலாம். அப்படி வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், முயற்சி செய்வோம். நன்றி.